ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இங்கே அந்த பக்தன் கீழே ஒரு வரி எழுதியிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் யாரை நினைத்திருக்கிறாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும். அதாவது கர்த்தருடைய ஜனங்களை அவர் நினைத்திருக்கிறபடினாலே அவர் ஆசீர்வதிப்பார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை கைவிட மாட்டார் என்பதாக இந்த வேத பகுதியில் இப்படியாக இந்த பக்தன் கர்த்தருடைய ஜனங்களை குறித்து எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த வேத பகுதியிலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நோவாவினுடைய நாட்களில் மிகப்பெரிய அந்த தேசம் முழுவதிலும் ஜலப்பிரளயம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் நினைத்தபடினாலே அவர்களை மாத்திரம் காப்பாற்றி கர்த்தர் அந்த ஆதியாகமம் 9 நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து பூமி முழுவதும் நிரம்பி பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி இவ்வளவாய் ஆசீர்வதித்ததை நம்மால் இந்த வேத பகுதியின் மூலமாக பார்க்க முடியும். பாருங்க, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதற்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாருங்க, அண்ணால் பாருங்க, தனக்கு பிள்ளை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருடதோறும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து வர்றாங்க. ஆனால் தேவன் பாருங்க, திடீர் என்று ஒரு நாள் அவர் முன்குறித்த ஒரு நாளில் அண்ணாலே அவர் நினைவு கூர்ந்தபடியினாலே, அதாவது நினைத்தபடியினாலே கர்த்தர் அங்கே அவளுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்து இவ்வளவாய் அவளை ஆசீர்வதித்து அவளது தலையை உயர்த்தி வைத்திருக்கிற சம்பவங்களை நம்மால் 1 புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக யோசேப்பு பாருங்க, அந்த எகிப்து தேசத்தில் போய் அடிமையாகி போன போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் அந்த பார்வோனுடைய மனைவி நிமித்தமாக அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். பல வருடங்கள் ஆகியும் அவருடைய அடிமைத்தனங்கள் மாறவில்லை. ஆனால் கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தபடியினாலே, யோசேப்பை நினைத்தபடினாலே, தன்னுடைய ஜனமாகி யோசேப்பை நினைத்தபடினாலே அங்கே தேவன் அவனை விடுவித்து அங்கே அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை வைத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக அநேக சம்பவங்களை நம்மால் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை மறக்காமல் அவர்களுடைய ஆபத்து காலங்களில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவித்து அவர்களை ஆசீர்வதித்து எப்படி உயர்த்தினாரோ அதேபோல இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறபடினாலே அவர் நிச்சயமாகவே நம்மையும் விடுவித்து ஆசீர்வதிப்பார் என்பதாக இந்த நாளில் இந்த தியானத்தின் மூலமாக நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை அவர் நன்கு அறிந்திருக்கிறபடினாலே, அதாவது அவர் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய நிலைமைகளையும் அவர் நினைத்திருக்கிறபடினாலே, தன்னுடைய ஜனங்களாகிய நம்மை அவர் நினைத்திருக்கிறபடினாலே நிச்சயமாகவே அன்றைக்கு விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட தன்னுடைய ஜனங்களைப் போல நம்மையும் விடுவித்து நம்முடைய தலையை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்மை நினைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நாமும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் நாம் நினைத்திருப்போம். தேவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளில் எங்களை பார்த்து இப்படியாக நீர் சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், ஆகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்காக நீர் இறங்கி இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தின்படியே நீர் எங்களுக்காக இறங்கி எங்களை நினைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளையும் எல்லா நிலைமைகளையும் நீர் மாற்றி போட்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் தலையை உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.